Hello friends, நான் தான் உங்க animation crush. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா smoke effect tutorial பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடி என்னோட वीडियोसலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து எனக்கு என்கரேஜ் பண்ணாதனால நிறைய वीडियोस போட முடியும் உங்களுக்காக. ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் பாப்போம். ஒரு மாடல் இமேஜியும் ஒரு crack இமேஜியும் ஓபன் பண்ணிக்கங்க. நம்ம crack image வந்து உங்களுக்கு நெட்ல கிடைக்கும். Crack னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா png ஃபார்மட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்ப ரெண்டு இமேஜையும் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணிட்டு லோட் செலக்சன் டூல செலக்ட் பண்ணிட்டு அந்த மாடல் இமேஜை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு refine image option select பண்ணிட்டு excess-ஆ இருக்கிற இத select பண்ணிக்கங்க. பார்ட் select பண்ணிக்கங்க. அப்பதான் decontaminate class கொடுத்துட்டு இங்க வந்து new layer select பண்ணிட்டு okay கொடுங்க. கொடுத்தீங்கனா இந்த மாதிரி select ஆயிடும். அதுக்கு அப்புறம் first layer select பண்ணிக்கிட்டு liquify கொடுத்துங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி ஃபில்டர் செலக்ட் பண்ணிட்டு liquify கொடுங்க. liquify கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி பிரஷ் மூலமா இமேஜை பண்ணிக்கங்க. liquify பண்ணிக்கங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்ட பிறகு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பிரஸ் பண்ணி லேயர் மாஸ்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அதே மாதிரி செகண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் பிரஸ் பண்ணாமல் லேயர் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் லேயர் மாஸ்க் கிரியேட் ஆகிடும். நான் கிரியேட் ஆகிட்ட பிறகு பிரஷ் ஃபார்மட் வந்து ஸ்மோக் ஃபார்மெட் எடுத்துக்கோங்க. ஸ்மோக் ப்ரஷ் அதுவும் உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். ப்ரஷ் ப்ரீசெட்னு டைப் பண்ணிங்கன்னா ஸ்மோக் ப்ரஷ் ப்ரீசெட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ப்ரஷ் சைஸை சின்னதாக்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜோட எட்ஜஸில் வச்சு ப்ரஷ் பண்ணுங்கள். வீடியோவில் காமிக்கிற மாதிரி ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து கலர் பேட்டர்ன் வந்து பிளாக்ல இருக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அடுத்து செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒயிட் கலரில் மாற்றிக்கிங்க. ஒயிட் கலரில் மாற்றிக்கிட்டு திரும்பி அது அந்த எட்ஜஸ்லேயே ப்ரஷ் பண்ணுங்க. லேயர் மாஸ்க் வந்து ரிவீல் ஆகுது பாருங்க. ரிவீல் பண்ணிட்ட பிறகு
இந்த crack image எடுத்துங்க எடுத்து model image மேல place பண்ணிக்கங்க place பண்ணிட்டு அதல லே டாப்ல வச்சிருங்க டாப்ல வச்சிட்ட பிறகு control t கொடுத்து அந்த model image க்கு தகுந்த மாதிரி சின்னதாக்கிக்கங்க இது மாதிரி சைஸ் சின்னதாக்கி வச்சிட்டு ஓகே என்டர் கொடுங்க என்டர் கொடுத்த பிறகு லேயர் மாஸ்க் திரும்பி ஆன் பண்ணிக்கங்க லேயர் மாஸ்க் ஆன் பண்ணிட்டு இங்க வந்து கலர் வந்து black கலரா மாத்திக்கங்க black கலரா மாத்திட்டு brush tool எடுத்து brush tool எடுத்துட்டு நார்மல் brushல செலக்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத அந்த crackல தேவையில்லாத parts எல்லாம் delete பண்ணிடுங்க பாடியில மட்டும் அந்த cracks இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அதை பார்க்கறதுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் கிடைச்சிரும் இதாங்க ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் ஸ்மோக் எஃபெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஓகேங்களா நீங்கள் மேலும் எனக்கு என்கரேஜ் கொடுத்தா தான் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது ஃபைனலாக வந்து கிரேடியன்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம் வீடியோவில் இருக்கிற மாதிரியே கிரேடியன்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க உங்களுக்கு எந்த மாதிரி கிரேடியன் எஃபெக்ட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரேடியன் கலரை கொடுத்துக்குங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் நல்லா தெரியும் உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து ரிவர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடச்சிரும் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் எஃபெக்ட் ரெடி ஆகிடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ண முடியும் உங்களுடைய டவுட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்